ஹெலிகாப்டர்ல ஊர் ஃபுல்லா தூவி விட்ட கருவ மரம் வளர்ந்துச்சு. கருவ மரம் வளர்ந்தோடனே அதுல இருந்து கொசு வந்துச்சு. அந்த கருவ மரம் தண்ணியெல்லாம் உறிஞ்சிச்சு. அதனால விவசாயம் படுத்துச்சு. விவசாயம் படுத்ததுனால பிபி ஏறிச்சு. இந்த டயத்துல கொசுவும் அதிகமாச்சு. கொசு அதிகமானதுனால கொசு கடிச்சு 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 தூக்கம் வராம இருந்துச்சு. அப்ப என்ன பண்றேன்னே தெரியாதப்போ ஒரு மருந்துன்னு ஒண்ணு கொண்டாந்தேன். அந்த மருந்து விக்க டிவின்னு ஒண்ணு கொண்டாந்தேன். அந்த டிவில அந்த மருந்து விக்கிறது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் விக்க ஆரம்பிச்சேன். அரிசியெல்லாம் இங்க இருந்து வாங்கி நீ பாக்கெட் போட்டு இங்க அனுப்ப ஆரம்பிச்சேன். விவசாயம் படுத்துருச்சா, எங்களுக்கு பிபி எல்லாம் ஏறி போச்சா, சரி கல்லு குடிக்கலாம் அப்படின்னு போனோம். அத கள்ளச்சாராயம் சொல்லிட்டு பனைமரத்தில வெட்டுனேன். அப்புறம் சாராயத்தை கொண்டாந்தேன். சரி பீடி அடிச்சாவது மனசை தேத்தலாம், மஞ்சு வச்சு சிகரெட்டா குடிக்க சொல்லுத்தா உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொன்னேன். நாங்களுக்கு எனக்கு இதானே, அதனால பஞ்சு வச்ச சிகரெட்டா அடிச்சோம். அதுல இருந்து அப்படியே நெஞ்சு அடைக்க ஆரம்பிச்சு. ஹார்ட் அட்டாக்ல பாதி பேர் செத்து போனானுங்க. அப்புறம் கேன்சர் வந்துச்சு. கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் போனா அதுக்கெல்லாம் மருந்து இல்ல அப்படின்னு சொன்னேன். அப்புறம் மருந்து கொடுக்கணும்னா 20 லட்சம் 30 லட்சம் செலவாகும் சொன்னேன். அப்புறம் அப்படியே கொண்டு போட்டீங்க. அதுக்கப்புறம் 30 லட்சம் பில்லையும் வாங்கிட்டு போயிட்டீங்க. இப்ப என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தோமா. அப்பதான் சரி மாடுன்னு ஒண்ணு இருக்கு, அந்த மாட்டை வச்சு கேணி ஏதாவது தோண்டி கொஞ்சம் விவசாயம் பண்ணலாம்னு கேணி தோண்ட மாடை வச்சு அப்பதான் சோலார் பம்பே அப்படின்னு ஒண்ணு கொண்டாந்த. அதுக்கப்புறம் கேணியும் தோண்ட முடியல மாடை வச்சு, சரி ஏறாவது உழுகலாம் அப்படின்னு பண்ணோம். அப்ப டிராக்டர் அப்படின்னு ஒண்ணு கொண்டாந்த. அதனால மாடை வச்சு சரி ஜல்லிக்கட்டாவது நடத்தலாம் அப்படின்னு வச்சிருந்தோம். அப்பதான் பீட்டான வந்த தேவடியா பையா. அந்த பீட்டாவை வச்சு ஒரு 4-5 பேரு அப்படியே பிராண்ட் அம்பாசிடர் ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு நாங்க காலமாடா வச்சிருக்கோமா. அந்த காலமாடெல்லாம் வச்சு ஜல்லிக்கட்டு நடத்த மாட்டியா, அப்புறம் என்ன பண்ணுவோம், அதுக்கு சோறு போட வழி இல்லாம நாங்க வித்துருவோம். நாம என்ன பண்ணுவோம், அது அடிமாடு அனுப்பிச்சிருவோம். சோ கால மாடெல்லாம் இல்லாம போயிருமா. அப்புறம் பசுமாடு கொஞ்சம் நல்லா அழிஞ்சிரும், பாலே இருக்காது. உங்க வீட்டுல ஒரு ஜெர்சி மாடு அதுன்னு வளர்த்து வச்சிருக்கியா, அதுல பாலை டின்னு போட்டு அனுப்புவேன். டின்னுல பாலை மட்டுமா போட்டு அனுப்புவேன், அதோட ஏதாவது ஒன்ன கலந்து விட்டு நோயையும் சேர்த்து அனுப்புவேன். அப்புறம் அந்த ஒரு நோய்க்கு ஒரு மருந்து கொண்டாடுவேன். அந்த மருந்து சாப்பிட்டா இன்னொரு ஒரு நோய் வரும். அந்த மருந்து சாப்பிட்டா இன்னொரு